திருவாரூரில் கனமழையால் விஜயபுரம் அரசு தாய்சேய் நல மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் உள்நோயாளிகள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் சுற்றுவட்டாரத்தில் அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் விஜயபுரத்தில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் உள்நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் உள்நோயாளிகள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து மருத்துவமனையில் தேங்கிய நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று திருவாரூர் வாழ்வாய்க்கால் பகுதியில் உள்ள ரயில்வே கீழ்ப்பாலத்திலும் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியது. இதில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதனை மீறி சென்ற சில வாகன ஓட்டிகள் மழைநீரில் சிக்கிக் கொண்டனர். திருவாரூரில் புகழ்பெற்ற தியாகராஜர் கோயில் வளாகத்திலும் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் கடும் அவதி அடைந்தனர். இதேபோன்று சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவக் கல்லூரிக்குள் மழைநீர் புகுந்ததால் அவசர சிகிச்சை மையம் மூடப்பட்டது. 191 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தனியார் மருத்துவக் கல்லூரியில் மழைநீர் வெளியேற வழி இல்லாததால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணியின் போது மழைநீர் கால்வாய்கள் அடைக்கப்பட்டதால் மருத்துவமனைக்குள் நீர் தேங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையத்தில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல தேங்கி நிற்கிறது. பட்டுக்கோட்டையில் அதிகாலை முதல் கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் நீர் தேங்கியது. குறிப்பாக பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திற்குள் கழிவுநீர் கலந்து மழைநீர் தேங்கியிருப்பதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதால் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு, அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், மனோரா உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. ஐயம்பேட்டை, பூதலூர், அதிராம்பட்டினம், பாபநாசத்திலும் மழை பெய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்திலும் பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக மூங்கில் ஊரணி, சங்கமங்கலம், கீழமேல்குடி, கீழப்பசாலை, ஆதனூர் ஆகிய இடங்களில் மழை பொழிவை காண முடிந்தது. இதனால் வைகை ஆற்றில் நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் 3வது நாளாக அமளி நிலவிய நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை மீண்டும் அமல்படுத்த கோரி காஷ்மீர் சட்டப்பேரவையில் நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 2 நாட்கள் சட்டப்பேரவையில் அமளி நிலவியது. இந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் அமளி நிலவியது. பேரவை கூடியதும் மையப்பகுதிக்கு எகிரி குதித்த பாஜக எம்எல்ஏக்களை அவை காவலர்கள் வெளியேற்றினர். Remove these people.
ஒரு பாஜக எம்எல்ஏ வெளியேற மறுத்த நிலையில் அவரை சபை காவலர்கள் குண்டு கட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த பொறியியல் சேவைகள் தேர்வு மூலம் தமிழ்நாடு அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியம், பொதுப்பணி, நெடுஞ்சாலை உள்ளிட்ட துறைகளில் உள்ள உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் 246 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 20 பேருக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதேபோல 2024 ஆண்டிற்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை சென்னை பல்கலைக்கழக முன்னாள் தமிழ் பேராசிரியரும் முனைவருமான செல்வராசனுக்கு முதலமைச்சர் வழங்கினார். விருதுடன் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் பாராட்டுச் சான்றிதழும் வெண்கலத்தாலான கருணாநிதியின் சிலையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 29 மாவட்டங்களில் 141 அரசு பள்ளிகளில் சுமார் 171 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டடங்கள், 17 ஆய்வக கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாச்சேரி, பெரம்பலூர் மாவட்டம் மலையப்ப நகர் ஆகிய இடங்களில் உண்டு உறைவிட பள்ளிகளுக்கான கட்டடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அம்பேத்கர் சிலைகளை பாமகவினர் சேதப்படுத்தப் போவதாக கடலூர் காவல்துறையினர் வதந்தி பரப்பி வருவதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளில் அம்பேத்கரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட முதல் கட்சி பாமக தான் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்த தலித் இயக்கம் அல்லாத ஒரே கட்சி பாமக தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை எங்கேனும் அவமதிக்கப்பட்டால் அதற்கான முதல் எதிர்ப்பு குரல் வருவது தன்னிடமிருந்துதான் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அத்தகைய தன்மை கொண்ட பாமக அம்பேத்கரின் சிலைகளை உடைக்கப் போவதாகவும் அவமதிக்கப் போவதாகவும் காவல்துறையினர் கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயம் கடலூர் மாவட்டம் மஞ்சுக்கொள்ளையில் பாமக தொண்டர் செல்வதுரை மீது தாக்குதல் நடத்திய விசிகாவினர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்ட காவல்துறையினரின் இத்தகைய மோசமான அணுகுமுறை கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்பேத்கரின் சிலைகளுக்கு விருப்பு வெறுப்பற்ற நடுநிலையான காவல்துறை உயரதிகாரிகளின் கண்காணிப்பில் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.